எல்லாருக்கும் வணக்கங்க. மல்லிகை செடியில் நிறைய தளிர்கள் வந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்குங்க, வருஷத்தில் ஒரு டைம்னாலும் நம்ம ஹார்ட் ப்ரூனிங் கொடுத்தோன்னா அந்த செடியில் நிறைய தளிர்கள் வந்து நிறைய பூக்களும் வைக்கும். எப்போ ப்ரூனிங் பண்ணலான்ட்டு பார்த்தோன்னா டிசம்பர் ஜனவரியில் ப்ரூனிங் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நல்லா ஹார்ட் ப்ரூனிங்காகவே பண்ணி விட்டுடலாம். ப்ரூனிங்லாம் பண்ணி விட்டதுக்கப்புறம் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு, இல்லை நிலத்தில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா கொத்தி விட்டுட்டு ஏதாவது நைட்ரஜன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் கொடுக்கலாங்க. நான் ஒரு 10 ஃபர்டிலைசர் பக்கமாகவே போட்டிருக்கேன், செப்பரேட்டாக வீடியோவே போட்டிருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு வந்தாலும் சரிங்க, தளிர்கள் சூப்பராக வரும். அடுத்து நாம் ஒரு பாட்டில் தான் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் மல்ச்சிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம மல்ச்சிங் மாதிரி போட்டு விட்டோன்னா மேலே இருக்க மண் காயாது. இதுவே நம்ம நிலத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறக்கூடிய இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்து வீட்டுக்கு முன்னாடி, பண்ணை வீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் தோட்டத்து வீடுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 3 மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக இருக்குது இந்த செடி. எங்கள் வீட்டில் நிறைய தளிர்களோடு இருக்குது. இதை நாங்கள் இப்போ தாங்க ஜனவரி எண்டில் தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உரங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு நல்லாவே தளிர்கள் வந்திருக்கு. இந்த செடிக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு 2 செடி வச்சுருக்கேங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும். இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒரு அருவாளில் வச்சு தான் நாங்கள் வெட்டிகிட்ருப்போம். இந்த செடிக்கெல்லாம் நான் கொடுக்குற உரம்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழு உரம் தான். தொழு உரம் இல்லைன்னா ஆட்டுப்புழுக்க உரம், அடுத்தது கோழிக்குப்பை. கோழிக்குப்பை அப்படின்னா பவுல்ட்ரி மென்யூர்னு சொல்லுவோம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று அப்போதைக்கு என்ன கிடைக்குதோ அதை தாங்க நான் போட்டு விடுறது. இது கூடவே சாம்பல் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டு விடுறது. ஏன்னா இந்த தளிர் வருது பார்த்தீங்களா, தளிர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாங்க, ஒரு நோய் மாதிரி வந்துடும். என்னதான் நம்ம தரையில் வச்சுருந்தாலுமே உரங்கள்லாம் கொடுத்தாலுமே அந்த எல்லை தலையில் நோய் வர்றது கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு நம்ம ஸ்ப்ரே கொடுக்கணும். அது என்னன்றதையும் சொல்கிறேன். என்ன நோய் தாக்குதல் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அந்த செடியோடைய இலையில் அப்படி பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்குங்க. இது ஒரு வைரஸ் மாதிரி தான். என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடி முழுக்கவே பரவிடும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தவிர்த்துட்டோன்னா அந்த செடியை நல்லாவே கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னாங்க, அதுக்கு இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தளிர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு தளிர் வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நான் மீனமிலம் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறது. 15 டேஸ் ஒன்ஸ் நான் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஏன்னா போன வருஷமே இந்த செடி 3 செடியுமே இந்த மாதிரி ஒரு நோய் தாக்குதலால் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம க்யூர் பண்ணிடணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே. அதனால தான் லைட்டாக தளிர் வந்ததுக்கப்புறமே நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த இலை தலை எல்லாமே நல்லா க்ரீனிஷாகவே இருக்குது. இதுவே நாம் ஒரு மல்லிகைப்பூ செடியை ஒரு பாட்டில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நாம் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த தொழு உரத்தோடு அசோஸ்பெரிலம் ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு விடும்போது ஈஸியாக நமக்கு தளிர்கள் வரும். இல்லை அசோஸ்பெரிலம்லாம் இல்லாதவங்க இன்னும் நிறையா ஃபர்டிலைசர்ஸ் இருக்குங்க, நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ தளிர் வரத்துக்கு நான் இதை தாங்க பண்ணுறேன். இலை நல்லா க்ரீனிஷாக இருக்கணும்னா மீனமிலம் தெளிச்சாவே போதும். அடுத்தது அடி உரமாக தொழு உரம் இல்லைனா ஆட்டுப்புழுக்க உரம் அப்படின்ட்டு எது கிடைச்சாலும் நீங்கள் போட்டு விடுங்க. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம். புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.